Hi friends, welcome back to the best mummy channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல? அதனால தீபேஷ் நாங்க ஸ்விமிங் pool குளிக்க வைக்க போறோம். தீபேஷ் ஸ்விமிங் pool குளிக்கலாமாப்பா? குளிக்கலாமா? ஓகே சொல்லிட்டாரு. அப்படியே நாங்க போட்டோஸ்லாம் எடுக்க போறோம். அதனால தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? அப்ப மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை press பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தீபேஷோட ஸ்விமிங் pool தீபேஷ் बर्थडेக்கு gift வந்தது நான் gift unboxing-ல சொல்லிருந்தேன் இல்லையா அந்த ஸ்விமிங் pool தான் இது நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்கும் நீங்க gift unboxing பார்க்கலாம் நான் கார்ட்ல ஆட் பண்றேன் நீங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க இது நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்கு 1 இயர் பேபிக்கு இது நாங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம் அதனால ஏர் ஃபில் பண்ணி இருக்கு இப்போ நான் எப்படி ஃபில் பண்றதுன்னு நான் சொல்றேன் இதுல மூணு ரிங் இருக்கு இல்லையா இது தனித்தனியா நம்ம ரிங்குக்குலாம் வந்து ஃபில் பண்ணனும் ஒன்னொன்றுக்கும் இந்த க்ரீன் தனியாக எல்லோ தனியாக பிங்க் தனியாக நம்ம ஃபில் பண்ணணும் இது ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கு பின்னாடி வர சத்தம் வந்து தீபேஷ் தான் அப்புறம் உள்ளே நான் எப்படி இந்த குஷன் எப்படி ஃபில் பண்ணுறது மட்டும் நான் இப்போ காமிக்கிறேன் குஷன் பாருங்கள் கொஞ்சம் நல்லா காற்று இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா அதனால் நான் இப்போ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த ஸ்விமிங் pool காற்றடிக்கிறதுக்கு நாங்கள் தனியாக எதுவும் வாங்கலாம் இல்லை இந்த பலூன் இன்ஃப்ளேட் பண்ணுறது இருக்கு இல்லையா அதில் தான் நாங்கள் ஃபுல்லாகவே காற்று அடித்தோம் இதுவே நல்லா யூஸ் ஆகுது நல்லாவும் சீக்கிரமாக ஆகிடுது அதுக்காக தனி பம்ப்லாம் நாங்கள் வாங்கலை இதிலே நாங்கள் அடிக்கிறோம் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள் இது ஒரே ஒரு ஹோல் தான் இருக்கும் அதனால் இது ஈஸியாக உள்ளே போகவும் ஈஸியாக இருக்குது எப்பயும் போல் நம்ம பலூன் எப்படி இன்ஃப்ளேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்ஃப்ளேட் பண்ணாலே போதும் ஃபுல்லாக காற்று அடித்தாச்சு முன்னத்துக்கும் இப்போதைக்கும் வித்தியாசம் நல்லா தெரியும் பாருங்கள் இப்போ குழந்தை விளையாடும் போது விழுந்தாலும் அவங்களுக்கு எதுவும் அடிபடாது நல்லா குஷனாக இருக்கும் பாருங்கள் குழந்தைங்களும் நல்லா ஜாலியாக இருக்கும் விளையாடும் போது தீபேஷ் குளிக்க ரெடி ஆகிட்டான் தீபேஷ் குளிக்கலாமாப்பா குளிக்கலாமா இப்போ நான் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம குளிக்க வச்சிடலாம் நார்மல் டேப் போடுறதெல்லாம் நாங்கள் குளிக்க வைக்கிறோம் அந்த க்ரீன் சர்க்கிள் வரைக்கும் தான் நாங்கள் ஃபில் பண்ணுவோம் தண்ணி ஏன்னா நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா குழந்தை வாய்க்குள்ளே போயிடும் நமக்கு எதுக்கு ரிஸ்க் அதனால நாங்கள் கொஞ்சம் தான் தண்ணி ஃபில் பண்ணுவோம் அதுலேயே அவன் நல்லா விளையாடிப்பான் விளையாடிட்டு தான் இருக்கார் அடுத்து கொஞ்சம் நேரம் விளையாடினதுக்கப்புறம் அவருக்கு எப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கணுன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்தமாதிரி விளையாட வரும் குழந்தைங்களன்னா நம்ம சூப்பர்விஷனுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு பேராவது இருக்கணும் நாங்கள் நிறைய பேர் வளர்க்கோம் தீபாவளி சுற்றி இந்த மாதிரி சம்மர் டைமில் குழந்தைங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி தனியில் விளையாட விடலாம் இந்த லாக்டவுனில் கண்டிப்பாக அவங்களை வெளியே கூட்டு போக போகிறது இல்லை அட்லீஸ்ட் இந்த மாதிரி விளையாட விட்டாவது அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க இது ஃபுல்லாக தண்ணியில் வந்து பொம்மைலாம் போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தம்பி விளையாடிட்டு இருப்பான் அதுலேயே அவனு விளையாட விளையாட டயர்டாகிடுவார் இப்போது நைட்டும் சீக்கிரமாக தூங்கிடுவார் என்ன பண்ணுற என்ன பண்ணுறப்பா என்ன பண்ணுறீங்க மூஞ்சி கழுவுறீங்களா சரி சரி தண்ணியில் விளையாடுங்க தண்ணியில் விளையாடுங்க விளையாடுங்க பாய் 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 சொல்லு தீபேஷ் பாய் சொல்லு பாய் தீபேஷ் தீபேஷ் பாய் சொல்லலாம் இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் நாங்கள் தீபேஷை விளையாட வைப்போம் அதுமாரி அவனும் ஜாலியாக விளையாடி ரிலாக்ஸாக இருப்பான் இதுவே நாங்கள் அவனுக்கு ரொட்டீனாக ஆக்கிட்டோம் இந்த சம்மரில் தீபேஷை ஃபோட்டோ செட்டே ரொம்ப நாள் ஆகுது மொட்டை எடுத்துருந்து அவனை பெருசாக நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலை சரி இப்போ ஸ்விம்மிங் pool வச்சு அந்த ஒரு தீமை வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு இருக்கோம் இப்போ அவர் விளையாடிட்டு இருக்கும்போதே நாங்கள் நிறைய கிளிக்ஸ் எடுத்துருவோம் அதே நல்லாயிருக்கும் இப்போ ஒன்றும் இந்த கிளாஸ் போட்டு கேப் போட்டுலாம் எடுத்தால் நல்லாயிருக்கும் இந்த ஒன்றும் இதில் பொம்மைலாம் இல்லாமல் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு கூட எடுக்கலாம் இப்போ லாக்டவுனாக இருக்கிறனால நாங்கள் எங்களுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் கிடைக்கல அதனால நாங்கள் வீட்டில் இருக்க டாய்ஸ் வச்சா நாங்கள் அவனுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் ஹாய் 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 தீபேஷ் இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு ஹாய் தீபேஷ் ஹாய் 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 கொஞ்சம் குழந்தைங்க அப்படி தான் பண்ணுவாங்க நம்ம அவங்கள எடுக்கணும் அவ்வளோதான் தீபேஷ் இங்கே பாரு தீபேஷ்க்கு இப்போ கண்ணாடி போட்டு ஃபோட்டோ எடுப்போம் தீபேஷ் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் கவக்கக்கூடாது அழகாக இருக்கும்ப்பா அழகாக இருக்கும் பால் எடுங்க பால் எடுங்க பால் எடுங்க பால் எடுங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க விளையாடுறீங்களா தீபேஷ் கொஞ்சம் குட்டியாக இருந்தான் அப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் இப்போ ரொம்ப நாட்டி ஆகிட்டார் எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணுறதே இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது தீபேஷ் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் தீபேஷ் இங்கே பாருப்பா தீபேஷ்
தீபேஷ் இந்த 4 பிச்சர்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு பின்னாடி ஆட் பண்றேன் இன்னும் நிறைய பிச்சர்ஸ் நீங்க பார்க்கணும்னா எங்களை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க நான் உங்களுக்கு ஐடியா கீழ கொடுக்கிறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க போதும் போலாமா போலாம் பா போதும் பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போலாமா வாங்க போலாம் வாங்க வாங்க போலாம் வாங்க வாங்க போதும் போதும் வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தீபேஷ் பை சொல்லிடு பை பை சொல்லுங்க சொல்லுங்க